அவ்வளவுதான். இது வெங்கடேசன் சொல்லல, அவருடைய அவருடைய குரு சொல்லிருக்காரு. யார் பேரு? இந்த சிஎஸ் பில்டிங்ல ஒரு கருத்து எந்த ஒரு வர்றது உணவில்லாமல் வாழும் கலை யோகம் முறையோடு இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து போகின்றன. உணவில்லாமல் வாழும் கலை திருப்பி சொல்லுங்க என்பதோடு இவர் மேற்கூறிய கருத்துக்கள் ஒத்து போகின்றன அப்படின்னு என்ற இந்த புத்தகத்தின் வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்தியும் நிறைய பகுதி இருக்கிறப்பா இந்த இந்த செய்தி நீ ஒப்பிட்டு பாத்துக்கங்க அப்படின்னு நம்மள சொல்றாரு. உணவில்லாமல் வாழும் கலை யோகம் என்ற புத்தகத்தின் வெவ்வேறு பகுதிகளோடு ஒத்து போகின்றான். நீங்க என்ன செஞ்சீங்க? வெறும் தனியா வேறு வெறும் தனியா மூணு வேலை சாப்பாட்டுல இருந்து அப்புறம் பதினஞ்சு நாள்ல 40 கிலோ 8 கிலோ குறைஞ்சது 75 கிலோ இல்ல இல்ல தனியா குடிப்பீங்க நைட் வரைக்கும் தனியா குடிப்பீங்களா சாயங்காலம் ஏதாவது சாப்பிடுங்க காய் போட்டு வேக வச்சு சாப்பிட வேண்டியது உப்பு போட மாட்டேன் அந்த உப்பு இல்ல பண்ணுங்க அந்த ஏற்கனவே இதுல தானியங்கள் சேர்க்க கூடாது அவங்க வந்து அந்த உப்பு இல்லாததால சிறிதளவு பாசி பருப்பு சேர்த்திருக்காங்க உப்பு இல்லாதனால பெரிய வெங்காய காய் உப்பு இல்லாம சாப்பிடும் கீரைகள் ரெண்டு கீரை சாப்பாட்டோட படிச்சிருக்கீங்க உப்பு இருக்க கூடாது உப்பு இல்லாத கீரை உப்பு இல்லாத கீரை காய் ஒவ்வொரு உடம்ப பொறுத்து தண்ணி
ஈவினிங் மட்டும் காய் கீரை, முட்டைக்கோஸ் ரெண்டு சேர்த்துக்கலாம். ஒரு இலை இல்லை, ஒரு நாளைக்கு காய் முட்டைக்கோஸும் கீரையும் காயும் கீரையும் ஒன்றுக்கு இந்த காம்பினேஷன் இல்லை இந்த காம்பினேஷன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்கு, அஞ்சரைக்கு அவ்வளோ அதோட க்ளோஸ் பண்ணி எட்டு படுங்க. காலையில் பழைய உணவு அப்படி இப்படி சாப்பிடும் போது அந்த மந்த புத்தி போய் அந்த புத்தி எப்படி செயல்படுதுங்கிறத சொல்லுங்க. ஒண்ணாவது போல நீங்க ஒரு நாளைக்கு முருங்கீரை போடுங்க, ஒரு நாளைக்கு பாலக்கீரை.